அவர்களை கேவலப்படுத்துவது போல அவர் ஒரு படத்தை எடுக்கிறாரு. சொல்லுவது பணம் இவருக்கு இருந்துச்சு, இவர் தயாரிப்பாளர் இருந்தாரு, படத்தை எடுத்துட்டாரு, தமிழ்நாட்டிலே வெளியிடுறாரு. இந்தியாவில் சினிமாட்டோகிராஃபாய்ட்ல திரைப்பட தணிக்கை சட்டத்தில் வரலாற்று படம் எடுப்பதாக இருந்தால் அந்த வரலாற்று படம் எடுக்கக்கூடிய அதை வந்து ஒரு கமிட்டியில் முதல்ல வைக்கணும். நீ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் வைக்கணும். இதுக்கெல்லாம் மீறி படங்களுக்கு திரைப்பட தணிக்கை முறை துணிக்கை குழு சான்றிதழ் அளித்திருந்தால், இதையெல்லாம் பார்க்காம அளித்திருந்தால், மத்திய அரசு அந்த படங்களை மீண்டும் திரைப்பட தணிக்கை குழுக்கு அனுப்பி வைக்க முடியுங்கிறதா இப்ப வந்து திருத்தம். சரி, அதே மாதிரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மை கதைகள், வரலாற்று கதைகள், அதே மாதிரி அறிவியல் கதைகள், மத தொடர்பான கதைகள்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு குழு அமைத்து அதில் ஒப்புதல் வாங்கின பிறகுதான் பண்ணணும். அவங்களா ஒரு குழு கிடையாது, அரசு ஒரு குழு அமைக்கணும், அறிஞர்கள் குழு அமைத்து கதை ஒப்புதல் பண்ணாதான் நீங்க எடுக்கணும். வணக்கம் மன்வாஸ் வியூவர்ஸ், இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார், அதாவது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நான் இருக்கேன் சார். ஏன் அப்படின்னா, ஒளிப்பதிவு சட்டம் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளா ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 1 வீக்கா. அந்த ஒளிப்பதிவு சட்டம்னா என்ன, அதோட வர என்ன அப்படின்றது வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்க வந்து சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது இந்தியாவில் வந்து திரைப்படங்களுக்கான தணிக்கை அளிக்கக்கூடிய, தணிக்கை சான்றிதழ் அளிக்கக்கூடிய வரையறுத்து கூறியிருப்பது தான் வந்து இந்த இந்திய சினிமாட்டோகிராஃப் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒளிப்பதிவு அந்த சட்டம். இந்த சட்டம் வந்து வந்து சில வரைமுறைகள்லாம் சொல்லுது, எப்படிலாம் தணிக்கை அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லுது. அதுக்கு வந்து ஒரு குழு ஒன்று இருக்கிறது, அந்த குழு அதற்கு கீழே வந்து மாநில இந்திய அளவில் ஒரு குழு இருக்கிறது, மாநில ஒவ்வொரு மாநில அளவுலையும் ஒரு குழு இருக்கிறது. அந்த மாநில அளவில் குழுவில் வந்து ஆலோசகர்களாக, அதாவது அந்த தணிக்கை குழுவினுடைய ஆலோசகர்களாக கொஞ்சம் பேரை வந்து கௌரவமாக போடுறாங்க அவங்களெல்லாம். சரி, மத்திய அரசு சென்சார் போர்டு சொல்றீங்க இல்லைங்களா? அதேதான். ஆமாம், அந்த சென்சார் போர்டில் வந்து ஒரு தலைவர் இருப்பார், அவர் மட்டும்தான் வந்து அது அதிகாரப்பூர்வமா அந்த இருக்கக்கூடியவர், மற்றவங்களாம் ஆலோசனை உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் தான். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த ஆலோசனை குழு இருக்கிறது, ஆலோசனை குழுவில் ஒரு அதிகாரி வந்து அதுக்கு தலைவராக இருப்பார், கீழே வந்து அந்த ஆலோசனை குழுவில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் மத்திய அரசு தான் இன்னைக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து படத்தை பார்த்து இந்த படத்தில் வந்து இதுக்கு வந்து வயதுக்கு வந்தவர்கள் என்ற ஏ சர்டிஃபிகேட் படம் கொடுக்கலாமா, அல்லது எல்லாரும் பார்க்கக்கூடிய யூஏங்கிற அந்த சான்றிதழ் அளிக்கலாமா அப்படிங்கிறத சான்றிதழ் அளிக்கிறது, அல்லது படம் வந்து ஏன் வந்து சான்றிதழ் அளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லி பண்ணலாம் அவங்க. அதற்கு மேலே வந்து அவர்களுக்கு வந்து மேல் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு மேலே ஒரு தீர்ப்பாயம் இருந்துச்சு, அந்த தீர்ப்பாயம் இப்போ கலைக்கப்பட்டு விட்டது. இப்போ அதனால் வந்து தணிக்கை குழு தான் வந்து இறுதியாக ஆனது ஒன்று இருந்தது. இப்போ தணிக்கை குழு பார்க்க வேண்டிய அடிப்படையில் பார்க்க வேண்டியது அதில் பிரிவு 5 வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இறையாண்மை, பொது ஒழுக்கம், இந்தியாவுடைய ஒற்றுமை, வெளிநாட்டு உறவு, ஒழுக்கம், இந்த மாதிரி செய்திகள் இருக்கு பாருங்க. இது தாக்கக்கூடிய குந்தகம் விளைவிக்கக்கூடிய திரைப்படங்கள் இருந்தால் அந்த திரைப்படங்களுக்கு வந்து தணிக்கையின் போது இவரெல்லாம் வந்து நீங்கள் அனுமதி மறுக்கப்படும் அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. அதற்கு மேலே வந்து ஒருவேளை திரைப்படத்துக்கு தணிக்கை அளிக்கப்பட்ட பிறகு கூட மத்திய அரசு விரும்பினால் அந்த மத்திய அரசு அந்த படத்தை வந்து திருப்பி ரத்து செய்வதற்கோ, அந்த தணிக்கை அளித்த சான்றிதழை ரத்து செய்வதற்கோ, அல்லது வயது வந்தவர்களுக்கு அல்லது பொதுவானவர்களுக்கு என்று அளிக்கப்பட்ட சான்றிதழில் மாற்றம் செய்வதற்கோ அந்த மாதிரி அதிகாரம் இருந்தது. அது விதி 6 அந்த பிரிவு 6 இருந்தது. வந்து கர்நாடக உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது,
நீங்க வந்து ஒரு தணிக்கை குழுன்னு போட்டிருக்கீங்க, அந்த தணிக்கை குழுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சான்றிதழ் அளித்த பிறகு அப்புறம் மத்திய அரசு சீராய்வு பண்ணுங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போனப்புறம் கூட உச்ச நீதிமன்றமும் அதே கருத்தை தான் வலியுறுத்திட்டாங்க. அதாவது ஒரு தணிக்கை குழு சான்றிதழ் அளித்த பிறகு அதற்கு பிறகு மத்திய அரசு அதுல செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவசியமோ இல்லை இல்லைங்களா. அதாவது நீங்க வந்து இப்படி பொதுப்படையா பார்க்கும்போது உண்மையிலே இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா யார் இந்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் அதுதான் நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் நடைபெறும் போதும் அந்த ஆட்சிக்கு வேண்டியவர்கள் அவர்கள் தான் வந்து தணிக்கை குழுவினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்களா போட போறாங்க. இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு வரலாறு தெரியல, அறிவியல் தெரியல, சமுதாய பண்பு தெரியல, பண்பாடு தெரியல, எதுவுமே தெரியாது. ஆட்சியாளர்களை பிடித்து அவர்கள் வந்து அந்த குழுவுல வந்துடுறாங்க. அந்த குழுல இருக்க எல்லாரும் உட்கார்ந்து படத்தை பார்த்து தணிக்கை சான்றிதழ் அளிக்கணும்னா கிடையாது. அதுல இருக்க ரெண்டு பேர் மூணு பேர் கூட பார்க்கலாம், பார்க்காம கூட போகலாம். இவங்க தான் பார்க்கணும்னு கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாமல் ஒரு படத்தை தணிக்கை செய்து வெளியிடக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அதுவும் இந்தியா மாதிரி ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் தணிக்கை குழு ஆலோசனை குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நடக்குது. கோடிக்கணக்கான பணங்களை வந்து கொட்டி படத்தை எடுக்கக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்களும் சரி, அந்த அந்த திரைப்படத்தினுடைய திரை கதாநாயகர்களும் சரி, இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு வேண்டியதை செய்யறாங்க தணிக்கை சான்றிதழ். ஏதாவது ரொம்ப மோசமான முறையில சித்தரிக்கப்பட்டு பொதுமக்கள் கருத்து அதுக்கு முன்பே உருவானால்தான் வந்து அவங்க வந்து ஆலோசனை குழு அந்த தணிக்கை குழு வந்து அது மறுபரிசீலனை செய்யணும் ரொம்ப பார்ப்பாங்க. இல்லைன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்குமே வந்து அவங்க வந்து சான்றிதழ் கொடுத்துருவாங்க, பண அதிகமா வாங்கிட்டு அவங்க மட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து சாதாரணமா இந்தியா முழுவதும் தணிக்கை குழு என்பது பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழல் செய்யப்படக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஒரு சொகுசான ஒரு குழு. அது ஆக்காமே தணிக்கை குழுவெல்லாம் வந்து சான்றிதழ் கொடுத்த நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. எனவே அடிப்படையில் முதல்ல இந்த சட்டத்தில் மாற்றப்பட வேண்டியது கருத்து சுதந்திரத்தில் வந்து பறிக்கக்கூடியது. ஏனென்றால் இன்றைக்கு கருத்து சுதந்திரம் வந்து திரைப்படம் எடுப்பவர்களுடைய கருத்து சுதந்திரம் கிடையாது, மக்களுடைய கருத்து சுதந்திரம். நாங்கள் வந்து படத்தை எடுத்து வெளியிடும் போது நீங்கள் வரும்போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவு கோடிக்கணக்கான ரூபாய் எங்களுக்கு வந்து வீணடிக்கப்படுகிறது, எங்களுடைய பணம் வந்து செல இதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யார் வந்து வரலாற்றுலையும் அறிவியல்லையும் சமுதாய பண்பாட்டுலையும் உங்களை யார் கதை எடுக்க சொல்லுது? கற்பனையில் கதை எடுங்க, உங்களை யாரும் வேண்டாங்க இல்லையா. வரலாறுகளை திரித்து அறிவியலை சிதைத்து பண்பாட்டையும் சமுதாய சீர்கேட்டையும் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு பல ஆயிரம் கோடி போட்டாலும் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய வசதிக்காக வந்து படத்தை எடுக்க முடியாது. கருத்து சொந்தம் யாருடைய கருத்து சொந்தம்? அதாவது இந்தியாங்கிற அந்த மக்கள் ஆட்சியில என்ன சொல்ல முடியுன்னா, இங்க எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது சார். கருத்து சுதந்திரம் என்ற பெயர்ல வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொண்டு வரவங்களுக்கு தான் இது வந்து ஒரு நெகட்டிவா இருக்குமா இந்த லா? ஆமா, அதாவது கருத்து சுதந்திரத்தை அடிப்படையாக வைத்து பணத்தை செய்யக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு திரைப்படம் இருக்கு. அதாவது சில திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்படங்கள் வந்து நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா வரலாற்றை சிதைக்கிறது, அதே மாதிரி அறிவியலை வந்து சிதைக்கிறது, பண்பாடு, அப்புறமா வந்து சமுதாய சீர்கேடுகளை கொண்டு வரக்கூடிய படங்கள் வந்து தெளிவாக வந்து அது வந்து கருத்து சுதந்திரங்கிற பேரில் வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. இது மக்களாட்சியில் வந்து 99 விழுக்காடு மக்கள் அமைதியாகத்தான் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அவங்க ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் கருத்தை வெளியிட்டு இருக்க முடியாது, வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப நீதிமன்றங்கள் கூட இதை பார்க்க தவறி விடுகிறது. அதாவது பெரும்பான்மையான மக்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு சுதந்திர இது கருத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் பேர் பணத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க திரைப்படத்தை எடுத்து அங்க ஆலோசனை குழுல இருக்கவங்களை வந்து அவங்கள லஞ்ச லாவணியத்துக்கு ஆட்படுத்த செய்து அவர்களை வைத்து கொண்டு படத்தை வெளியிட்டு அதன் மூலம் கருத்து சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய முறை வந்து அதுதான்.
இது மாற்றப்படணும், உறுதியா மாற்றப்படணும், இல்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது எப்படி மாற்றுவது அப்படிதான் ஒரே கேள்வி. இப்ப நீங்க எப்படி மாற்றுவது என்பதுதான் ஒரே இது. இப்ப மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு தகுதிகளை நிர்ணயிக்கணும். அவங்க விருப்பத்துக்கு வந்து ஆலோசனை குழுவில் போடவும் கூடாது. ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கணும், அறிவியல் ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கணும், மருத்துவ ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கணும். அது மாதிரி அந்தந்த பகுதியில் தெரிந்த இருக்கக்கூடிய மக்களினுடைய சமுதாயத்தை புரிந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். திரைப்பட தணிக்கை குழு இருக்கிறதுனால திரைப்படத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது இல்லாததுனால என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, பல படங்கள் இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, படம் இப்ப இந்த திரு கார்த்திக் நடிக்கிற கார்த்திக் கூட இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறார் இந்த சட்டத்துக்கு. அவர் ஒரு படத்துல வந்து என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, குற்ற பரம்பரையினர் அப்படிய பத்தி ஒரு மோசமா ஒரு படத்தை எடுத்தாரு. அவரு வந்து தமிழகத்தில குற்ற பரம்பரையினர் பெரும்பான்மையான ஜாதி இருந்து கொண்டிருக்கிறது, பிறப்பால் குற்றத்தை இழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சியில வந்து முத்திரை கொடுத்து குத்தப்பட்டவர்கள், சட்ட ரீதியாக குத்தப்பட்டவர்கள், இழிநிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், அவர்களை கேவலப்படுத்துவது போல அவர் ஒரு படத்தை எடுக்கிறார். சொல்லுவது பணம் இவருக்கு இருந்துச்சு, இவர் தயாரிப்பாளர் இருந்தாரு, படத்தை எடுத்துட்டாரு, தமிழ்நாட்டிலே வெளியிடுறாரு. ஆனா அந்த குற்ற பரம்பரையினர் பொறுத்த வரைக்கும் ஏதோ ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்துலயும் இருக்கிறாப்புல சொன்னாரே தவிர, அந்த குற்ற பரம்பரையினை பற்றி சொல்லும் போது இப்படி பரம்பரை பரம்பரையாக குற்றம் செய்பவர்கள் அப்படின்னு குற்ற பரம்பரை சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட பெரும்பான்மை ஜாதிகள் இருக்கு. இப்ப இது வந்து ஒரு பெரிய வரலாற்று சீர்கேடு இல்லையா? இது யாரு போய் எடுத்து சொல்றது? நடக்கிறதா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பல படங்கள் நம்ம சொல்லலாம். டேம் 90,000 ஒரு படம் வந்துச்சு, மலையாள படம். என்ன பண்ணாங்க, அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இவங்க தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி இந்த சட்டத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, கருத்து சுதந்திரம் பேசுறவங்க இதுக்கு முதல்ல சொல்லணும். டேம் 900 வந்து வந்திருந்தா, தமிழ்நாட்டில் வந்துருந்தா அது என்ன சொல்லுது? பெரியார் டேமை பற்றி அவங்க சொல்றாங்க மறைமுகமாக. வந்திருந்தா அது உடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு, உடஞ்சா 1.5 லட்சம் பேர் சாவாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு வந்தது. அந்த பெரியார் அணை வந்து நல்லா இருக்கு, அறிவி அந்த அறிஞர்கள்லாம் போய் உள்ள போய் பார்த்து ஆய்வு செய்து இந்த அணை வந்து பாதுகாப்புடன் இருக்கு, நல்ல கட்டமைப்போடு இருக்கு, எந்த விதமான அபாயமும் இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த படம் எடுத்த மலையாளி படம் ஒண்ணு வருதுன்னா என்ன அடிப்படை இது? இந்த படத்தை எதிர்க்கிறதா வேணாமா? இதை வந்து தணிக்கை குழு தான் சான்றிதழ் கொடுத்துச்சு, தணிக்கை குழு சான்றிதழ் கொடுத்ததுனாலே சரின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி இப்ப ஃபேமிலி மேன் 2, இந்த ஃபேமிலி மேன் 2 வந்து இப்ப இன்னைக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுத்துட்டு கருத்து சுதந்திரத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு வரலாற்று பிழையை ஏற்படுத்துறீங்க. நீங்க ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை வந்து நீங்க வந்து இன்னொரு ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி பேசுறீங்களே, இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் உங்களுக்கு இந்த இதை கொடுத்தது? யாரோ உங்கள்கிட்ட பணம் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க வந்து கருத்து சுதந்திரம் பத்தி பேசலாமா? நீங்க யாரு? நீங்க யார் முதல்ல படம் எடுப்பதற்கு முன்பு, வரலாற்று படங்கள் எடுப்ப, அறிவியல் படம் எடுப்பதற்கு முன்பு தகுதிகளை நிர்ணயிக்கணும். அந்த சட்டத்துல இந்தியாவில் சினிமாட்டோகிராஃபிக்ல திரைப்பட தணிக்கை சட்டத்துல வரலாற்று படம் எடுப்பதாக இருந்தால் அந்த வரலாற்று படம் எடுக்கக்கூடிய அதை வந்து ஒரு கமிட்டியில் முதல்ல வைக்கணும். நீ படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் வைக்கணும். அறிவியல் படம் அறிவியல் ரீதியா இருக்கான்னு சொல்லி வைக்கணும். கற்பனைகளே பண்ணிட்டு இருக்க கூடாது, அல்லது கற்பனை படம் போட்டுருங்க. நீங்க உங்களை யாருன்னு சொல்ல, இது உண்மை கதை, இது வரலாற்று கதை போடாதீங்க. வரலாற்று கதை என்று திரித்து போடாதீங்க. இப்ப எதிர்ப்பு வர்றது என்ன காரணம்? இப்ப யாரெல்லாம் எதிர்ப்பு திருக்காங்க பாருங்க. அதாவது தாங்கள் தங்களுடைய மனத அளவில மிகப்பெரிய அளவு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை, நேசிக்கக்கூடிய ஒரு முறையை, நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாய மரபுகளை இவர்கள் சிதைக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகளை சிதைக்கிறார்கள். அதை எப்படி நீங்க வந்து கருத்து சுதந்திரத்துல கொண்டு வர முடியாம? யாரோ ரெண்டு பேர் பணத்தை எடுத்து, பணம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே திரைப்படம் எடுத்து, அந்த திரைப்படம் வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது. ஏன்னால் அது மிகப்பெரிய அளவு பெரும்பான்மை மக்களினுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது. யாரோட கருத்து சுதந்திரத்தை, பெரும்பான்மை மக்களினுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுனா, இந்த தனி மனிதர்கள் பணம் இருக்கக்கூடியவர்களுடைய
தயாரிப்பாளர்களுடைய அல்லது மிகப்பெரிய அளவு பணத்தை வந்து விளையாடக்கூடிய அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து சொல்றது மட்டும் பார்க்கறது அதுதான் கேள்வி. இப்போது அதுக்கு அடிப்படைகளை வந்து மத்திய அரசு இன்றைக்கு அடிப்படையிலே உருவாக்கணும். இந்த திரை நான் சொன்னாப்புல ஒன்று முதல்ல ஒன்று சொன்னேன், திரைப்பட தனிக்கை குழு என்பது அறிஞர்களால் பணவும் இந்த மாதிரி வரக்கூடிய ஆட்சிக்கு வரவங்கலாம் ஆளை பிடிச்சி அவங்க ஆளை பிடிச்சி போடுறது என்ன மாறணும் ஒன்று. அதுமாரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மை கதைகள், வரலாற்று கதைகள், அதுமாரி அறிவியல் கதைகள், மத தொடர்பான கதைகள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு குழு அமைத்து அதில் ஒப்புதல் வாங்கின பிறகு தான் பண்ணணும். அவங்களாம் ஒரு குழு கிடையாது, அரசு ஒரு குழு அமைக்கணும், அறிஞர்கள் குழு அமைத்து கதை ஒப்புதல் பண்ணாதான் நீங்க எடுக்கணும். இன்னும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு வராதா சார்? ஏன்னா வந்து கதை சொல்றதுக்கே வந்து ஒரு குழு தனியா அமைக்கணும்னா அது எப்படி சரியா? ஆமா, நீங்க அவங்க இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு படத்தை எடுத்த பிறகு நீங்க தணிக்கை குழு சான்றிதழ் கிடைச்சதை வந்து ரத்து சொன்னா எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்காக தான் நான் சொல்றேன்னா, நீங்க பணமும் போடாதீங்க, படமும் எடுக்காதீங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒப்புதல் வாங்குங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்மாவதினு ஒரு படம், பத்மாவதிங்கிற படத்தை இப்ப எல்லாருமே இது பண்றாங்க. பத்மாவதி யாரு எதிர்க்கிறான்? ராஜ்புத் இனத்தை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க. எங்களுடைய ஒரு ராணியை நீ கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் நீ படம் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அவங்களை மதிக்கிறதா இல்லையா? நீங்க கருத்து சொல்ற அவங்களுக்கு இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு வரலாற்றுக்கான ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அந்த ராஜ்புத் மக்களுக்கு ஏதோ உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு நீங்க பத்மாவதி படத்தை எடுத்துட்டு நீங்க வெளியிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது? இப்ப நாங்க அதே தான். இப்ப பாருங்க, ரெண்டு படம் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். முகமது இந்த மெசஞ்சர், ஈரான்ல இருந்து வெளியே வந்த படம். அதே மாதிரி நானக், இந்த அது அப்படி இந்த ஃபக்கீர் அப்படின்னு ஒரு படம். ரெண்டு படத்துக்கு எதிர்ப்பு எந்த அடிப்படையில் பண்ணாங்கன்னா, முகமது அவர்களை நாங்கள் எப்பொழுதுமே வந்து உருவ வழிபாட்டில் நாங்கள் பண்ண செய்வது கிடையாது, அது மாதிரி குருநானக்கே நாங்கள் அது மாதிரி பண்ணுறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் படம் எடுத்து நீங்கள் உருவ வழிபாட்டுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்குறீர்கள் என்று எதிர்த்தார்கள். இந்தியாவில் கூட வந்து முகமது இந்த மெசஞ்சர் படத்துக்கு யூபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் எதிர்த்தாங்க. அதுமாரி நானக் ஃபக்கீங்கிற படத்துக்கு சீக்கியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பணம் இருக்குங்கிற காரணத்தினாலே பணத்தை எடுத்துட்டு எங்களுக்கு கருத்து சுதந்திரம் பேசுறீங்க. இப்ப அந்த சீக்கியர்கள் இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்ம வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து நம்ம வந்து பேசல, இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தத்தை பேசுறதுக்கு முன்னாடியே இந்த சட்டத்தை பத்தி சொல்றேன். அதுலதான் சார் எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது, என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யா வந்து அதை வந்து எதிர்க்கிறாரு, ஓகேங்களா, பிஜேபி அதை சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னு வந்து நடிகர் சூர்யாவை கூப்பிட்டுருக்காங்க. அப்பா அவர் பேசாம இருக்கும்போது திடீர்னு வந்து சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரை ஏன் கூப்பிடுறீங்க, முதல்ல ஏன் கூட விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடுவுல சூர்யா தம்பிய தொடர்றதுக்கு முன்னாடி எங்களை தாண்டிதான் நீங்க போக முடியும் சூர்யாக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்குறாங்க, அரசியல் ஆக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன, இது சீமான் பண்றது கரெக்ட் தானா, சரிதானா, இல்லட்டா பிஜேபி பண்றது சரிதானா? இந்த தொடர்பாக திரு சீமான் செய்வது தவறு. தமிழ், அதாவது இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய எல்லா தில்லு முள்ளுக்கும் வந்து ஆதரவா இருக்க கூடாது. நீங்க வந்து திரைப்படத்துல வந்து சில மோசமான கெடுதல்கள் இருக்கிறது, அந்த கெடுதல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எல்லாவற்றிற்கும் ஆதரவு தெரிவிப்பேன் கண்ண மூடிட்டு எல்லாம் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன் இப்ப அவரே திரு சீமான, நீங்க என்னோடு பேட்டு போட தயாரா இருக்கீங்க, நீங்க அங்க போறீங்க போல. திரு சீமான் அவர்களை இதே இது இல்லை, எந்த கருத்துல இருந்தாலும் நீங்க எங்களோட பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களா? சும்மா பண்ண முடியாது. திரு இவர் இருக்காரு, அவரு தம்பி திரு கார்த்திக் செய்தது சரி, சரியா குற்ற பரம்பரையினர் சட்டத்தை பத்தி அவரு குற்ற பரம்பரையினரே கேவலமான ஒரு படத்துல சொன்னாரு தமிழ்நாட்டுல வந்து, அது சரியாது திரு சீமான் அவருக்கு சொல்ல முடியுமா? ஃபேமிலி மேன் 2 படம் எடுத்து வெளியே வந்தாங்களே, அது சரின்னு சொல்ல முடியுமா? திரு சீமான் அவர்களை நம்ம கேட்கிறோம், ஃபேமிலி மேன் 2 படம் வந்து சரியா? அப்ப ஏன் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள்? திரு முத்தையா முரளிதரன் நடித்து வந்த படத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அவரு தமிழர் தானே, ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? திரைப்பட உலகம் பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை மூளைச்சலவை செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு முயல்கிறது. இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு, அதாவது இப்ப இந்த சட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து இப்ப கொண்டு வரக்கூடிய முறையே வந்து தவறு.
இப்ப திருப்பி என்ன பண்றாங்க, அஞ்சு பி பிரிவு அஞ்சு பில இருக்கக்கூடிய இறையாண்மை, இந்தியாவினுடைய ஒற்றுமை, வெளிநாட்டு உறவு, பொது அமைதி, ஒழுக்கம், அவதூறு, நீதிமன்ற அவதூறு, இதுக்கெல்லாம் மீறி படங்களுக்கு திரைப்பட தணிக்கை முறை துணிக்கை குழு சான்றிதழ் அளித்திருந்தால், இதையெல்லாம் பார்க்காம அளித்திருந்தால் மத்திய அரசு அந்த படங்களை மீண்டும் திரைப்பட தணிக்கை குழுக்கு அனுப்பி வைக்க முடியுங்கிறதா இப்ப வந்து திருத்தம். சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் இந்த இதுக்கு முன்னாடியே நீங்க முதல்ல போங்கிற முதல்ல திரைப்பட தணிக்கை குழுல யார் இருக்கிறது, எல்லாரும் ஆகக்கூடாது. கண்டிப்பா வந்து அந்த தணிக்கை குழு, மாநில தணிக்கை குழு இருந்துச்சுன்னா 30 பேர் போட்டீங்கன்னா 30 பேர் உட்காந்து படத்தை பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய விதி என்ன சொல்லுது, 2 பேர் 3 பேர் கூட பார்க்கலாம், 10 பேர் பிரிச்சுட்டு கூட 10 குழுக்களா வந்து 10 படங்களை பார்க்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஒரு தணிக்கை மாநில தணிக்கை குழுன்னு போடுறீங்க, 20 பேர் உள்ள குழு இருக்கு, 20 பேர்ல உட்காந்து படத்தை பார்க்கணும். அந்த மாநில தணிக்கை குழு அதிகாரி இருக்காரு பாருங்க, அவர் நினைச்சா எந்த குழுக்கு வேணாலும் அனுப்பலாம். இந்த தில்லுமுல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சட்டத்துல, இப்ப இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருந்து போராடுறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இதெல்லாம் நீங்க போராடுறத விடுங்க, கர்நாடகாவில இந்த தமிழ் படம் போட முடியும், ஓட முடியலையே. எந்த காலத்திலயும் கர்நாடகாவில தமிழ் படம் ஓட முடியல, கர்நாடகா படம் இங்க இருந்து படத்தை வந்து நம்ம வந்து மொழிபெயர்த்து கூட போட முடியாது. எங்க உங்களுடைய நியாயம் இருக்கிறது? அதற்கான இரவைங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து திரு கமலஹாசன் கூட சொல்றாரு, விஸ்வரூபம் எடுத்தப்ப சொல்றாரு, எடுத்தப்ப அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. வந்து அந்த இது அவருடைய படங்களில் உள்ளார்ந்த அவருடைய கருத்துக்களை திணிப்பதற்காக பிக் பாஸ் இதுல பண்ணும்போதே என்னுடைய கருத்துக்களை திணிப்பாங்கிறாரு திரு கமலஹாசன். அப்ப படங்களை எல்லாம் எந்த அளவு திணிச்சிருப்பாரு, அவன் நேரடியா உள்ள போய் பேச வேண்டியது இல்லை. திரு விஸ்வரூபம் போன்ற அவருடைய பல படங்கள் வந்து அவருடைய உள்ளார்ந்த கருத்துக்களை திணிப்பதற்காக தான் வச்சுட்டு இருக்காரு. நான் என்னன்னா இந்த நேரத்துல சொல்ல விரும்பல. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம எதிர்ப்புதான் வேணாமா? அதாவது கருத்து சுதந்திரங்கிறது பணம் இருப்பவர்களுக்கும் அல்லது பொதுவெளியில் வரக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கு இருக்க கருத்து சுதந்திரம். அப்ப அவர்களுடைய சுதந்திரத்திற்கு அவர்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் போது இந்த மாதிரி கண்டிப்பா உறுதியா நடவடிக்கை தேவை. அதனால வந்து இந்த சட்டத்துல வந்து இது மட்டும் பத்தாது, இன்னும் அதிகமா கொண்டு வரணும். திரு சீமான் அவர்கள் கேட்பது போல வந்து நானும் கேட்கிறேன், யாராவது வந்து பேசுவதற்கு உங்களால முடியுமா, நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை? ஆனா அதை அடிப்படையை வச்சுதானே உங்க அரசியலை நீங்க கட்டமைக்க பாக்குறீங்க. நீங்க இப்ப நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்கள் இங்கே தணிக்கை செய்யப்பட வேண்டும், முறையாக தணிக்கை செய்யப்படும். அதுக்கு முறையான தணிக்கை குழுவை மத்திய அரசு அமைக்க வேண்டும். இந்த சட்டத்தை இதற்கு முன்பு இந்த சட்டத்தை ஆய்வு செய்து அமைக்கப்பட்ட அந்த குழுக்களினுடைய அடிப்படையில, பரிந்துரைகளின் அடிப்படையில இன்னும் அதிகமான அளவு இந்த எல்லா மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாதகம் இல்லாத வகையில திரைப்படங்கள் எடுப்பதற்கான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் இந்திய அரசு. அந்த வகையில இது முதல் கட்டமா இதை வரவேற்கிறோம். இந்திய அரசினுடைய இந்த சினிமோட்டோகிராஃப் சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க, 2021 அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் திருத்தம் ஒரு பொது வழியில் பார்ப்பதற்கு வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். எனவே வரவேற்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதாவது வந்து இந்த இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதா இல்லையான்றத வந்து ரொம்ப நச்சுன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார்.